வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான டேஸ்டி நெய் சோறு, கீ ரைஸ். ஓகேவா? இது சின்ன பசங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த நெய் சோறு கூட நம்ம ஏற்கனவே மட்டன் சுக்கா செஞ்சோம்ல, அது நீங்க காம்பினேஷன் சாப்பிட்டீங்க சூப்பரா இருக்கும். ஓகே, இப்ப நெய் சோறுக்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம். வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா இதுமாரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. பட்டை ஒன்று, பிரெஞ்சு இலை ஒன்று, லவங்கம் மூணு. அரிசி அரை கிலோ, சீரக சம்பா அரிசி தான் அரை கிலோ. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன். நெய் ஒரு மூணு டீஸ்பூன், எண்ணெய் ஒரு நாலு டீஸ்பூன். கீ ரைஸ் செய்கிறதுக்கு இது மாதிரி கனமான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாத்திரம் அடுப்பில் ஏற்றிட்டோம், இப்போ பாத்திரம் சூடாகட்டும். பாத்திரம் காஞ்சிச்சு, நெய் ஒரு மூணு டீஸ்பூன், எண்ணெய் ஒரு நாலு டீஸ்பூன். ஸோ ரெண்டுமே காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு, நல்லா வெட்டி வச்ச வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் நல்லா பொரியட்டும். ஓகே, எண்ணெய் லைட்டாக பொரிஞ்சிடுச்சு. நான் வச்ச அந்த பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லே நல்லா கொதிக்கிட்டு. ஓகே, வெங்காயம் அந்த பட்டை லவங்கம் எல்லாம் எண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றணும். தண்ணி நான் சீரக சம்பதம் எடுத்திருக்கேன், ஸோ ஒன்றுக்கு ஒன்றை தண்ணி. ஓகே, அப்படியே விட்டுட்டு ஒரு சின்ன கொதி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஒரு கொதி வந்துடுச்சு, இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசிக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. போட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்து ஒரே ஒரே நிமிஷம் கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுடலாம். ஓகே, உப்பு போட்டு ஒரு நிமிஷம் கொதிச்சிடுச்சு. நம்ம கழுவி ஊற வச்ச சீரக சம்பு அரிசி அரை கிலோ அதை போட்டுட்டு போட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் போட்டுட்டு ஃப்ளேமில் ஹைல வச்சுருங்க. ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஃப்ளேம் ஹைல இருக்கட்டும். ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சிம் பண்ணிடணும். ஓகே, ஓகே, ஒரு மூணு நிமிஷம் ஹைல வச்சுட்டு நல்லா ஒரு கொதி வந்துச்சு பாருங்க. தண்ணி லெவலும் குறைஞ்சிச்சு பாருங்க, அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, மூடி போட்டுட்டு ஃப்ளேமை ரொம்ப ஸ்லோவாக வச்சிடணும். ஓகே, பாருங்க ஃப்ளேம் நல்லா ஸ்லோவாக இருக்கு. ஒரு 15 மினிட்ஸ் இந்த ஸ்லோவில் அப்படியே குக் ஆகட்டும், நல்லா குக் ஆகிடும் சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம பிரெட்டை லைட்டாக நெய்யில் டாஸ் பண்ணி மேலே சீசன் பண்ணலாம். ஓகே, பிரெட் கியூப்ஸு இதுமாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம எண்ணெயில் பொரிக்கணும், லைட்டாக பொரிச்சுட்டு நம்ம கடைசியாக கீ ரைஸ் முடிஞ்ச உடனே அது மேலே போடுறதுக்கு. ஓகே, ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துட்டேன் பாருங்க. ரைஸு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கீ ரைஸ் பாருங்க, ஒன்றும் ஒட்டாமல் அழகாக சூப்பராக அந்த சீரக சம்பா அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கு. நம்ம கீ ஆட் பண்ணலும் அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கு. ஸோ இப்போ நம்ம அப்படியே விட்டுருங்க, நம்ம இந்த பிரெட்டை லைட்டாக பொறிச்சு மேலே டாப்பிங் பண்ணிடலாம். ஓகே, நம்ம இந்த பிரெட்டை லைட்டாக டாஸ் பண்ணுறதுக்கு இதுமாரி ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. தேவையான எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிச்சு, பிரெட்டை அப்படியே ஒன் பை ஒன்னாக போட்டுருங்க. போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு டாஸ் மட்டும் பண்ணுங்கள், அது நல்லா ப்ரௌனாக மாறிடும். ஓ, பிரெட்டு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு, லைட்டாக அப்படியே ஒரு டாஸ் பண்ணி கொடுத்தா நல்லா வந்துருச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம கீ ரைஸ் மேலே போட்டுடலாம். ஓகே, நம்ம அந்த பிரெட் பிரெட்டை பிரெட் கியூப்ஸ் அப்படியே கீ ரைஸ் மேலே போட்டுருங்க. போட்டுட்டு
जस्ट स्प्रेड पड़ी विटिटे अब विटर और टेन मिनट्स इतना ब्रेट फ्लेवर कुछ लाइट अईस इन ब्रेड अब साफ्ट आगे अदक नम स நான் சொன்ன மாதிரி மட்டன் சுக்கா இதுக்கு நல்ல காம்பினேஷன் சிக்கன் சுக்கா அது மாதிரி செமி செமி கிரேவியா நீங்க மேல போட்டு சாப்பிட்டு நல்லா இருக்கும் சரிங்களா நீங்களே வீட்டு ட்ரை பண்ணுங்க ஈஸியா இருக்கும் மெத்தட் ரொம்ப சிம்பிள் உங்க வீட்டு பசங்க எல்லாம் வந்து கண்டிப்பா இது விரும்புவாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் புது புது ரெசிபி நான் உங்களுக்கு கொண்டு வரேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க ஓகே பை